என் பையனை கொண்டவன் எனக்கு வேணும். என் கையாலேயே அவன் சாகணும். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுக்காதீங்க சார். நீங்க பெரிய ஆளு சார். பாருங்க சார், உங்க பேர் பின்னாடி எம்பி வரல, சிஎம் வரல, பிஎம் வரல, ஏ பிரசிடென்ட் கூட வரல சார். கொலைகாரான்ற பேரு நல்லா இருக்கிறது இல்லை சார். சார், அந்த பணம் என் கொடுத்துடுங்க சார். அவனை என் கவுண்டரில் போட்டு தள்ளிடுறேன் உங்களுக்காக சார். சஞ்சீவ் சார், முடிச்சிடுறேன் சார். மிஸ்டர் யஷ்வந்த், ಬೆಳಗ್ಗೆ ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ 100% ಕರೆಕ್ಟ್. ಇಂಥ ಡಬ್ಬಾರ ಮಕ್ಕಳನ್ನ ರೋಡಲ್ಲಿ ಎನ್ಕೌಂಟರ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಡ್ಬೇಕು. ಅಂದ ಎನ್ಕೌಂಟರ್ ಪಡ್ರ ಪೊರಪು ನಾ ಉಂಗಳಕ್ಕೆ ಒಪ್ಪಡಿಕ್ರೆ. ಎಸ್, ಆಸ್ ಇಟ್ ಈಸ್ ಅವನ ಕೂಟಿಟ್ಟು ಕೋರ್ಟ್ ಪೋಂಗೋ. ಕೋರ್ಟ್ಗೆ ಪೋಂಗೋ ಅನ್ನ ಪೋಗಾದಿಂಗ. ಎಕ್ಸಾಕ್ಟ್ 4 o'clock ನಿಂಗೆ ಎನ್ ಫೋನ್ ಪಣ್ಣಿಂಗ. ಓಕೆ, 4 o'clock ನಾ ಐಜಿ ಕೂಡ ಮೀಟಿಂಗ್ಲೆ ಇರ್ಬೇಕು. ನೀಂಗೆ ಎನಕ್ಕೆ ಹಂಗೆ ಫೋನ್ ಪಣ್ಣಿಟ್ಟು ಕಲ್ಪ್ರಿಟ್ಸ್ ತಪ್ಪಿಚ್ಚಿಟ್ಟ ಕೋರ್ಟ್ ಕೋರ್ಟಿಟ್ಟು ಪೋರ ವೆಳಿಲೆ ವಿಧಿ ಇಲ್ಲವೇ ನಮ್ಮ ಎನ್ಕೌಂಟ್ರು ಪಣ್ಣಿಟ್ಟು ಅವ ಸ್ಪಾಟ್ಲೆ ಎಣ್ದಿಟ್ಟ ಅನ್ನು ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ನಾ ನೋಡ್ಕಂತೀನಿ. ಮಿಸ್ಟರ್ ಯಶ್ವಂತ್, ಇಂದ ಆಪ್ರೇಷನ್ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಆಗಿ ನಡೆದ ಉಂಗ್ಳಿಗೆ ಸೇರ ವೇಂಡಿ ಸಮಾಚಾರ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಂದಿಡು. ಬಟ್ ಸಿಟಿ ಒಳಗೆ ಎಲ್ಲಿ ಶೂಟ್ ಮಾಡು? ಅರೆ ಯಶ್ವಂತ್, ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ ಎಡಗಡೆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದೆ ತಾನೆ, ಆ ರೋಡ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗು. ಒಂದ್ ಮಂಡಿನ ಗುಡ್ಡೆ ಇರದೆ, ಅದ್ರ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡೋಗ ಸುಮ್ನೆ ಡಮ್ ಡಮ್ ಅಷ್ಟೇ. ಇಂತ ಐಡಿಯಾ ನಿನ್ನ ಒಬ್ಬಡಿಗೆ ಬರೋದು? ಕಲ್ಸಿ சார். எந்த பக்கம் வேணாம் ஓடு, திரும்ப கர்நாடகா பக்கம் மட்டும் வந்துடாத. அந்த பையனை கொண்ட உனக்கு நான் தர பரிசு, நீ ஓடிடு. சார், அந்த பையன் செத்து போனதுக்கு நான் எந்த விதத்திலையும், நீ என்ன காரணத்துக்காக செஞ்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை தப்பிக்க விடுறதுக்கு மட்டும் ஒரு காரணம் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி சார். டே மச்சான், எப்படிடா இருக்க? ஏ, அவ தானே இவ? இந்த பொண்ணோட நியூட் போட்டோவை தானே என் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்த. நீ கிளம்புடா. கொஞ்சம் அழகா பிறந்துட்டா ஆம்பளை அசிங்கப்படுத்துவியா? ஃப்ரெண்டும் முன்னாடி ஆரம்பிச்சேன். விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு அடிப்பட்டதுன்னு சொல்லி தரேன். என்ன பாரு சொல்லு. இப்படி சொன்னாத நீ வருவேன். நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? எங்க அப்பாவுக்கு அம்மான்னு கூப்பிட்டது என் மகளத்தான். ஹ 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
நான் ஆசையா அவளை தேன் பொண்ணு கூட அந்த பாஸ்டர்னாலதான் செத்தான். ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு இணையா எங்களை சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட இந்த போலீஸோட சொந்த மகளை கொன்னவன என்னால் ஒன்று செய்ய முடியல. சட்டத்தில் ஓட்டையை வச்சு தப்பிச்சிட்டான். அதே சட்டத்தில் ஓட்டையை வச்சு நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன். அவனால கொடூரமாக கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்க சார்பா நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன். ஓடு சார். அதனால உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்ததுன்னா? கெட்ட பேர் வரத்துக்கு நான் எனக்கு காந்தியா புத்தனா? சாதாரண தகப்பன் தான். எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ போ. மறுபடியும் அரவிந்தோட அப்பாவால செல்வத்தோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. வணக்கமா. வணக்கம் சார். செல்வத்துக்கும் உனக்கு இருக்கிற நட்பை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா? அந்த தேவராஜனால செல்வத்தோட உயிருக்கு மறுபடியும் ஆபத்து. என்ன சார் சொல்றீங்க? நாமக்கல்லுக்கு போய் என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. நீ உடனே அங்க போய் அவனை ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ மகாராஷ்டிராவுக்கோ போக சொல்லு. நீ செல்வம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்ஸ்பெக்டர் சொன்ன தகவல நான் அவர்கிட்ட சொல்லலான்னு வந்த. அப்போ கோபிகா என்ன ஆனாங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் கர்நாடகா போலீசாரா என்கவுண்டர் செய்யப்பட்டார். செல்வத்தை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டுட்டாங்கன்னு நினைச்சு அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணா, ஆனா அவளை காப்பாத்திட்டாங்க. கோபிகா இப்போ எங்க இருக்காங்க? என்னமோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டு வந்த. சொல்ற இங்கதான் யாருமே இல்லையே? அது வந்து டேய், முதலாளி பொண்ணு மேல நீ ஆசைப்பட்ட, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஒருவேளை இந்த பிரச்சனையில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாது. அதனால்தான் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன். என்னடா பிரச்சனை? செத்து போயிருவியா? செத்து போனால் தானே திரும்பி வர மாட்டாங்க. நான் சாக மாட்டேன்ற, ஆனால் என்னை கொன்னாலும் கொண்டுருவாங்க. என்னடா சொல்ற? நம்மளுது என்கிட்ட இருக்கு. நீ என் கூட இருந்தா இந்த கல்யாணம் நல்லபடி நடக்கும்னு உனக்கு நம்புறேன்டா. என்னை நம்பிட்டு இதை எதுக்குடா கொண்டு வந்த? இது எதுரா உனக்கு? அதை சொல்லாதான்டா தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தேன்.